மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக தான் உன்னதமான வாழ்க்கை அந்த வகையில் எண்ணத்தை உசத்தும் என்றென்றும் அசத்தும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி ஒரு உன்னதமான நாள் கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய நூற்றி பத்தொன்பதாவது பிறந்த நாள் தேசமெங்கும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து உலகமெங்கும் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்போடு வழங்கி கொண்டிருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வசந்த் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதை தாண்டி நம்ம பேசுகிற இந்த சூழலில் இன்னொருத்தரை பற்றியும் நம்ம சொல்லணும் உழைப்பால் உயர்ந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து தான் செய்கிற உன்னதமான தொழிலுக்கு தன் முகத்தையே லட்சணையாக அந்த லோகவாக வைத்த முதல் தமிழர் என்று சொன்னால் அது நம்முடைய மரியாதைக்குரிய அன்னார் வசந்தகுமார் அவர்களுடைய புகழையும் இந்த நேரத்திலே நாம் கொண்டாடி இந்த அற்புதமான இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை இருந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரொம்ப யதார்த்தமான தலைப்பு ரொம்ப அவசியமான தலைப்பில் இன்றைக்கி ஒரு பட்டிமன்றம் இன்றைய கல்வி முறை மாணவர்களை திருத்துகிறதா வருத்துகிறதா அவ்வளோதான் திருத்துகிறதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் வருத்துகிறதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லும்போது இந்த ரேடியா கண்டுபிடிச்ச காலத்தில் அப்படி ரேடியா இருந்திருக்கு எங்கள் தாத்தா அப்படி போனவர் ரேடியாவை தட்டி விட்டார் கீழே விழுந்த ரேடியா அதுவாக பாடியிருக்கு எங்கள் தாத்தாவுக்கு ரேடியாவை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலை எடுத்து ரேடியாவை அப்படி குளிக்கிருக்கார் நிற்கலை சிவத்தில் வச்சு மோதிருக்கார் அப்படியும் நிற்கலை சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு வேஸ்டியை அவுத்து போத்திருக்கார் அப்படியும் நிற்கலை பக்கம் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து கொண்டாந்து ஊற்றிருக்கார் ரேடியாவை ஆஃப் பண்ண தெரியாத தாத்தா இருந்த காலம் ஆனால் இன்றைக்கி எட்டு வயசில் பத்து வயசில் உலகத்தையே விரல் நுண்ணில் கொண்டு வரக்கூடிய இன்றைக்கு இளைய சமுதாயம் இருக்கிற காலம் எவ்வளோ மாறியிருக்கு நம் தேசத்தினுடைய முதல் ஜனாதிபதிங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் ஏழாவது படிக்கும்போது நடந்த சம்பவம் இப்போது நம்ம எழுதும் எழுதும்போது ஏழாவது எட்டாவதுல நமக்கே அந்த அனுபவம் இருக்கும் பத்து கேள்வி கேட்டு இவற்றில் எவையேனும் ஐந்துக்கு மட்டும் விடையலி அப்படி சொல்லுவாங்கள்ல அவர் படிக்கிற காலத்தில் அப்படி தான் கேட்டிருக்காங்க பத்து கேள்வி கேட்டு இவற்றில் எவையேனும் ஐந்துக்கு மட்டும் விடையலின்னு அவர் என்ன பண்ணாராம் பத்துக்கும் விடை எழுதிட்டு கீழே எழுதிருக்கார் இவற்றில் எவையேனும் ஐந்தை மட்டும் திருத்துகன்னு எழுதினாராம் அதனால தான் நம்ம தேசத்தினுடைய முதல் ஜனாதிபதியாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் கல்வி முறை அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சரியாக தாங்க இருக்குது இத்தனை சாதனையாளர்களை உயர்த்தி இருக்கிறது இத்தனை சாதனையாளர்களை நமக்கு கொடுத்துருக்குதுன்னா கல்வி முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை அது சரியாக தான் இருக்குது அது இன்றைய தலைமுறையை திருத்துகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் அப்படிலாம் சொல்லிட முடியுமா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அஞ்சாம் வகுப்புங்க வாத்தியார் சொல்கிறார் காலாண்டு தேர்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஏய் முக்கியமான கேள்வி கண்டிப்பாக நீ காலாண்டில் சரியாக படித்தால் தான் முழுவாண்டு தேர்வில் நீ உருப்பிட முடியும் சரியாக படிச்சுக்க முக்கியமான கேள்வி கண்டிப்பாக வரும் யார் தமிழ் ஆசிரியர் திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டால் திருவள்ளுவர்னு எழுது நம்மளால் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான் திருக்குறளில் திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு அங்கேருந்து அறிவியல் ஆசிரியர் வந்தார் ஏ முக்கியமான கேள்வி கண்டிப்பாக வரும் வானொலியை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டால் மார்க்கோணின்னு எழுதினார் அதையும் நம்மளால் மனப்பாடம் பண்ணிட்டான் மார்கோனி மார்கோனி மார்கோணினு மனப்பாடம் பண்ணிட்டான் ஆங்கில ஆசிரியர் வந்தார் ஏ முக்கியமான கேள்விடா கண்டிப்பாக ரெண்டு மார்க் கேள்வியில் வரும் கண்டிப்பாக வரும் வாய்ஸ் எத்தனை வகைப்படும் கேட்டால் ரெண்டு வகைப்படும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ்ன்னு எழுதினார் அதையும் மனப்படம் பண்ணிட்டான் சமூகவியல் ஆசிரியர் வந்தாரையே முக்கியமான கேள்வி கண்டிப்பாக வரும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன நடந்ததுன்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதலாம் போட்டு போர் நடந்ததுன்னு எழுதினார் பையன் எல்லாத்தையும் மனப்பாணம் பண்ணிட்டான் ஆசிரியர்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே பரிசையில் வந்தது எல்லாத்தையும் எழுதிட்டான் என்ன கொஞ்சம் இடமாற்றி எழுதிப்பிட்டான் திருக்குறள் எழுதியது யாருங்கிற இடத்துல மார்க்கோனின்னு எழுதிவிட்டான் வானொலியை கண்டுபிடித்தது யாருங்கிற இடத்துல திருவள்ளூர்னு எழுதிட்டான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன நடந்ததுங்கிற இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசி வாய்ஸுக்கும் முதலாம் பாணிப்பட்டு போர் நடந்ததுன்னு எழுதிட்டான் என்ன பிரச்சனை என்ன காரணம் மனப்பாடம் இன்னைக்கு இந்த மனப்பாடக் கல்வியில் இருக்கிற பிரச்சனை அது தாங்க நீ மனப்பாடம் பண்ணுறவனாம் சிறந்தவன் தான் நூறு மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த பிரச்சனை இப்படி தான் வந்து முடியும் மனப்பாடக் கல்வி வந்து இன்றைக்கு சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியாது அது மாணவர்களை ஒழுங்கான நடைமுறையில் கொண்டு செல்லாதுன்னு சொல்றதுக்கு இந்த ரெண்டு பேர் யோசிச்சு பாருங்கள் இந்த காலகட்டம் எவ்வளோ மாறி இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் மாறி இருக்குது எத்தனையோ விஷயங்கள் நம்ம எத்தனையோ இடர்பாடுகளுக்குள்ளே இருந்தோம் ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்த நல்ல விஷயம் அப்படின்னு ஒன்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் தாங்க பெற்றோர்கள் ஆசிரியர்களாக போனார்கள் ஆசிரியர்களெல்லாம் பெற்றோர்களாக மாறி போனார்கள்ங்கிற நல்ல விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உண்மையிலே இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை என்பது நம்மை வருத்துகிறதா திருத்துகிறதா அதுவும் குறிப்பாக இந்த இளைய சமுதாயத்தை வருத்துக்கிறதா திருத்துகிறதான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் இரண்டு பக்கமும் அது சார்ந்த பெருமக்கள் பேச வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் வந்திருக்காங்க நான் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன் ஏன்னா அவங்க பேசி நிறைவு செஞ்ச பிறகு தான் நிச்சயமாக நம்ம ஒரு தீர்மானமான ஒரு முடிவுக்கு வர முடிங்கிறதுனால இப்போது பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி அவங்கள பேச வைக்கிறது தான் சரியாக இருக்கும் இந்த பட்டிமன்றத்தினுடைய முதல் பேச்சாளராக ரொம்ப அற்புதமான பேச்சாளர் அப்படின்னு மட்டும் சொல்கிறதில்லை ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர் உலகறிந்த பேச்சாளர் பல வெளிநாடுகளிலே தன்னுடைய பேச்சால் பல தமிழர்களை கவர்ந்தவர் அற்புதமான பேச்சாளர் கும்பகோணத்தை சார்ந்த நம்முடைய ஆசிரியர் சசிகுமார் அவர்கள் பேச வருகிறார் உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அற்புதமான ஒரு தலைப்பை இங்கே கொடுத்திருக்கிறீங்க இன்றைய கல்வி முறை மாணவர்களை திருத்துகிறதா வருத்துகிறதா சார் முதல்ல கல்வினா என்ன கல்வி என்பது ஒவ்வொரு வயதிலும் நமக்கு புதிய புதிய அனுபவங்களை தருவதுதான் கல்வி கல்வி என்பது ஒரு வயதில் வேடிக்கை கல்வி என்பது ஒரு வயதில் வேடிக்கை ஒரு வயதில் வேட்கை ஒரு வயதில் வேட்டை அதுதான் ஒரு வயதில் வாழ்க்கை என்பதுதான் கேள்வி அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த கல்வி முறை நமக்கு உதவி இருக்கிறதா இதான ஒரு கேள்வி நான் என்ன சொல்றேன் அன்றைய கல்வி முறைக்கும் இன்றைய கல்வி முறைக்கும் நிறைய வித்தியாசம் வந்து போச்சுங்க நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் தாவி தாவி விளையாண்ட குழந்தைகளை இன்னைக்கு தடவி தடவி விளையாட வச்சிருக்குதே உங்க கல்வி முறை தடவி விளையாடுறது கூட எனக்கு பயம் இல்லை சார் ஒரு காலத்துல செல்போனை மாணவர்கள் நிற்பார்களோ அப்படிங்கிற பயம்தான் சார் எனக்கு இன்னைக்கு எல்லா இடமும் ஆன்லைன் வந்துருச்சுங்க என் பையனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருக்குறேன் அவன் வீட்டில் உட்காந்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தான் என்னடா தம்பி கேம் விளாட்ற ஆன்லைன் கிளாஸ் இது பிடி பீரியடுப்பா போங்க பாங்கிறான் என்ன சார் உங்களுடைய கல்வி முறை இன்னைக்கு இருக்குது சார் நான் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இன்னைக்கு நடக்கிற சில ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலையா வெளியில் போ ஃபீஸ் கட்டலையா வெளியில் போ அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய கல்வி முறை இருக்கு இருக்கு ஸ்கூலுக்கு அந்த பயம் இல்லையா டே ரெண்டு பேர் போய் அவனை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னது அன்றைய கல்வி முறை எது சார் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நான் ஒன்று அழகாக சொல்கிறேன் எதிரணியை பார்த்து ஒரே ஒரு நான் கேள்வியை வைக்க விரும்புகிறேன் சார் தகுதியையும் திறமையையும் நல்லா நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க தகுதியையும் திறமையையும் வளர்த்து எடுக்கக்கூடிய இடம் தானே பள்ளிக்கூடம் தகுதியையும் திறமையையும் வளர்க்கக்கூடிய இடம்தானே தானே பள்ளிக்கூடம் நான் என்ன கேட்கிறேன்னா தகுதியும் திறமையும் உள்ளவருக்குத்தான் எங்கள் பள்ளிக்கூடம் என்று நீங்கள் சொல்வது எந்த விதத்திலே நியாயம் எத்தனை பள்ளிக்கூடம் சொல்லுது தகுதியும் திறமையும் இருந்தால் தான் என் பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நிறைந்த இந்த சூழலில் இன்றைய கல்வி முறை வருத்துமா திருத்துமா கேட்கறது கவிஞர் ஜெயந்த அழகா சொன்னாரு கொள்ளையடிக்கப்படுகின்றன அழகா சொன்னார் கொள்ளையடிக்கப்படுகின்றன வீடுகள் பூட்டப்படுகிற போதும் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படுகின்ற போதும் அப்படின்னாரு சார் இன்னைக்கு சூழல் அப்படிதானே இருக்கு ஒண்ணு வேணாம் சார் அப்படியே சரி பையன் படிக்கணும் நம்மளுடைய எதிர்காலம் என்னுடைய பிள்ளைகள் தான் என்று காடு எல்லாம் விற்று கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல பீசா கட்டினா அங்க என்ன நடக்குது பத்தாம் வகுப்பு மாணவன் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு ஒன்பதாம் வகுப்பிலேயே பத்தாம் வகுப்பு நடத்துறீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு பதினோராம் வகுப்பிலேயே பன்னிரெண்டாம் வகுப்பு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய பிள்ளை ஒன்பதாம் வகுப்பு பாடத்தையும் பதினோராம் வகுப்பு பாடத்தையும் எப்ப படிப்பான் என்பதை எதிரணி சொல்லணும் படிக்க முடியுமா தான் அழகாக சொல்லுவாங்க கல்வி என்பது இவங்களாம் சொல்லிப்பாங்க கல்வி என்பதை புகற்றோம் கல்வி என்பதை புகற்றும் சார் மாட்டுக்குத்தான் உணவை புகட்ட வேண்டுமே தவிர மாணவனுக்கு கல்வியை புகட்டக்கூடாது கல்வி என்பது எப்பேற்பட்டது தெரியுமா புகட்டப்படுவது கல்விகள்ல பூக்க வைப்பது கல்வி என்பதை நீங்கள் மறந்துட்டீங்க சார் நான் அழகா கேட்கிறேன் எதிர்ணி தலைவரை பார்த்து நான் கேட்கிறேன் எம்பிபிஎஸ் படிச்சா மருத்துவராகலாம் ஆமா பிஇ படித்தால் பொறியியரால் ஆகலாம் பிஎல் படித்தால் வழக்கறிஞராகலாம் ஐஏஎஸ் படித்தால் இந்திய ஆட்சியராகலாம் எதுவும் படிக்கவில்லை என்றால் மந்திரி ஆகலாம் ஆனால் எதை படித்தால் மனிதனாவது என்பதை இந்த கல்வி சொல்லி கொடுத்திருக்கிறா அதுதானே எங்களுடைய கேள்வி அதை சொல்லி கொடுக்கவே இல்லையே சார் அதானே சார் நான் சொல்றேன் உங்களுக்கு யதார்த்தமான ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அழகா சொல்றாங்க ஒரே நாடு ஒரே காடு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இதை சொல்ல தெரியுது இல்லை ஆனால் இந்தியா ஒரே நாடு ஆனால் இந்திய மாணவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரே கல்வியை உங்களால் குடிக்க முடியுறதா அதான் என்னுடைய கேள்வி என் தெருவில் ஆறாம் வகுப்பு படிக்கிற ஒரு பத்து பேர் இருக்கான் ஒருத்தன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போறான் அவனுக்கு வேற சிலபஸ் ஒருத்தன் ஆறாவது படிக்கிற பையன் அதே வயசு பையன் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறான் அவனுக்கு ஒரே வேற சிலபஸ்ஸு இன்னொருத்தன் அரசு பள்ளிக்கு போகிறான் இன்னொருத்தன் ஐசிஎஸ் ஒரு பள்ளி இப்படி பேர் தெரியாத பல கல்வி ஒரே மாணவன் ஒரே வயது ஆனால் வெவ்வேறு விஷயங்களை அவனுக்குள் திணிக்கிறதே இந்த கல்வி எப்படி சிறப்பாக இருக்க முடியும் தான் அழகா சொல்லுவாங்க கல்வி என்பது திணிப்பதல்ல கல்வி என்பது திணிப்பதல்ல கல்வி என்பது இனிப்பது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அதான் சார் காரணம் மதிப்பெண்களை விரட்டக்கூடிய போட்டி தானே சார் நீங்கள் நடந்துட்டு இருக்குது மதிப்பெண்களை விரட்டக்கூடிய போட்டி தானே இருக்குது மற்ற ஏதாவது ஒரு சிறப்புல ஒரு பேச்சு போட்டியில ஒரு கட்டுரை போட்டியில இல்லை ஓவிய போட்டியில இல்லை விளையாட்டு துறையில ஏதாவது ஒன்றில் நீங்க ரேங்க் கார்டில் போட்டு கொடுத்துறீங்களா என்னைக்காவது போட்டு கொடுத்தா என்ன ஒருத்தர் ஃபிசிக்ஸில் மார்க் எடுத்திருப்பான் டேய் நீ ஃபிசிக்ஸில் மார்க் எடுத்துருக்கடா நான் ஓவியத்தில் மார்க் எடுத்துக்கடான்னு சொல்லக்கூடிய நிலைமையை நீங்கள் ஏன் இந்த தன்னம்பிக்கையை தரக்கூடிய கல்வியாக இன்னைக்கு இல்லை நாந்தியடிகள் அழகா அற்புதமா தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார் எனக்கு ஒரு நாள் மட்டும் என்னை உட்கார வைத்தால் காந்தியடிகள் சொன்ன வார்த்தை என்னை ஒரே ஒரு நாள் சர்வாதிகாரியாக உட்கார சொன்னால் நான் என்ன தெரியுமா செய்வேன் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தாய்மொழி கல்விதான் இருக்க வேண்டும் என்பதை அரசாங்க சட்டமாக இயற்றுவேன் அதை தடுப்பவர்களை உடனடியாக அந்த பணியில் இருந்து தூக்குவேன் என்று காந்தியடிகள் சொன்னார் காந்தியையே நீங்கள் மதிக்கவில்லை காந்தி சொன்ன கருத்தையா நீங்கள் மதிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய வருத்தம் தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை தாய்மொழியைப் போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடும் இல்லை என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த கல்வி முறை உங்களை திருத்தும் என்பதை சொல்லி அழகாய் வைரமுத்து கவிதையோடு என்னுடைய உரைக்கு திரையிடலாம்னு நினைக்கிறேன் நமது கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்குகிறது நம்முடைய கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்குகிறது மூளையையும் மனசையும் முழுமையாக்கவில்லை என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் இன்றைய கல்வி முறை மாணவர்களை ஒருபோதும் திருத்துவதில்லை வருத்தி கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லி விழிக்கட்டும் விழிகள் விடியட்டும் இரவு சாகட்டும் சங்கடங்கள் சரியட்டும் சவால் வாழட்டும் தமிழ் சிறக்கட்டும் உங்கள் புகழ் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன் நன்றி நல்வணக்கம் ரொம்ப யதார்த்தமான பேச்சு அவருக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்தது ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர் தானே அந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த மாணவர்கள் மேலே இருக்கிற அக்கறை வெளிப்பட்டது ஒரு ஏழாவது படிக்கிறாங்க பையன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வழி சொல்கிறான் ஆகாய மார்க்கமாக சொல்கிறான் தரை மார்க்கமாவா சொல்கிறான் கடல் மார்க்கமாகவா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வழி சொல்கிற பையன் பள்ளிக்கூடம் கிட்டோன்னு வாசலில் கூட நிற்கிறான் என்னடான்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கு வழி தெரியாது எங்கள் அப்பா வந்து கூட்டு போகணும் என்ன கல்வி முறை எதை யதார்த்தத்தை எது வேண்டுமோ அதை சொல்லி கொடுக்குற கல்வி முறை இன்றைக்கி இருக்கா இன்றைக்கி இருக்கிற சூழலை பாருங்கள் இளைய தலைமுறை அதை நம்பி தான் எதிர்காலம்னு நம்ம இருக்கோம் அதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த கல்வி முறை சரியாக இருந்தால் இன்றைக்கு இளைய தலைமுறை இப்படி போக வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அதை நெறிப்படுத்த வேண்டிய கல்வி முறை இன்றைக்கி தடுமாறி கொண்டிருக்கிறது அதனால் இந்த மாற்றம் செய்ய வேண்டியது கல்வி முறையில் தான் அப்படின்னு அவருடைய யதார்த்தமான பதிவு அமைஞ்சுது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நானும் ஒரு கல்லூரினுடைய பேராசிரியர் தமிழகத்திலே பாரம்பரியமான பிரபல எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரினுடைய உதவி பேராசிரியராக இருக்கக்கூடியவர் அற்புதமான பேச்சாளர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் இப்போது இன்றைய கல்வி முறை மாணவர்களை திருத்துகிறது என்று உங்கள் அபிமானத்தோடு பேச வருகிறார் மலர்கள் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா நம் தாத்தா காந்தியும் அம்மா நேருவும் தேடிய செல்வங்கள் சாலைகள் தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் சாலைகள் தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் என்று கூறி இந்த கல்வி கண் திறந்த காமராசர் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்து ஐயா அவர்களை வணங்கி நாற்காலியில் நடுநாயகமாக அமர்ந்து கொண்டு நல்லதொரு தீர்ப்பை நச்சென்று திருத்தி திருந்துகின்ற அணிக்கு வழங்கி தித்திக்கும் வகையிலே திக்கு முக்காட செய்ய இருக்கின்ற நடுவரையா அவர்களை வணங்கி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்பயுமே நாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அணியில் அடுத்ததாக பேச இருக்கக்கூடிய அவர்களையும் வணங்கி வருந்தாதீர்கள் திருந்துங்கள் எங்கள் அணிக்கு வந்து விடுங்கள் எப்போதுமே வருத்தத்தோடு காணப்படுகின்ற எதிரணியினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வசந்த் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ஐயா அழகா பேசினாரு ஆன்லைன்ல வந்து தடவிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஆன்லைன்ல பாடத்தை நடத்திட்டு வந்துட்டு இந்த பட்டிமன்றத்தில் இங்க வந்து உட்காந்துட்டு தடவிட்டு இருக்காங்க கண்ணு தெரியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு ஐயா அதெல்லாம் கை ஐயா அது ஐயாவுக்கு தெரியல அது ஒவ்வொரு ஆன்லைன் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தான் அதான் தெரியும் அதான் ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபிங்கருக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்குங்க தெரியல ஐயாவுக்கு அதில் எவ்வளோ பயிற்சி இருக்குங்கிறது ஐயாவுக்கு தெரியல அதாவது ஐயா சொன்னார் எல்லாமே வந்து ஸ்கூலில் வந்து இப்படி தான் இருக்குது இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறார் திறமைக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னார் அதுக்கு தாங்க நாங்கள் சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தோம் அது தெரியாதா ஐயாவுக்கு எதிர நீங்கள் பார்த்து கேட்குற சமச்சீர் கல்வி எது கொண்டு வந்திருக்கோம் அது தெரியாமல் ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ஐயா வந்து நான் அப்டேட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் தேசிய கல்விக் கொள்கையில் வந்து தமிழை வந்து அந்த தாய்மொழியில் படிக்கலான்னு கொண்டு வந்துட்டாங்க ஐயா சொன்னார் தமிழ் இல்லை தமிழ் இல்லைன்னு தமிழ் கொண்டு வந்துட்டாங்க பொறியியல் இன்னும் இப்போ அறிவிச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரியிலேயே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை விருப்பப்படமாக தேர்வு செய்து தமிழ் படிக்கலாம் பொறியியலை தமிழ் படிக்கலாம் சொல்லியிருக்காங்க இன்ஜினியர் ஆல்ரெடி இருக்குங்க ஐயா ஐயா கருநாள் கலைஞர் பீரியட்லேயே பொறியியல் படிப்பு இயந்திரவியல் சிவில் எல்லா டிபார்ட்மெண்ட் தமிழில் படிக்கிறது இருக்கு அதை தமிழே வரல வரலன்னு சொன்னால் நாம் என்னங்கய்யா சொல்றது அதுக்கப்புறம் நீங்க படிக்கும்போது நான் ஒன்று கேட்குறேன் செய்முறை ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ்டு இதெல்லாம் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்முறை கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படி படிச்சிருப்பீங்கன்னா இப்படி இப்படி இருந்தா அப்படி அப்படி இருக்கும் அப்படி அப்படி இருந்தா இப்படி இப்படி இருக்கும் ஓ அப்ப அப்படி எப்படி இருந்தா இப்படி இப்படி இருக்கும் அப்படிங்க மட்டும்தான் நீங்க கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு ஒன்றாம் வகுப்பிலேயே நாங்க ஒரு இலை அமைப்பை பத்தியும் ஒரு வேற பத்தியும் பாடம் நடத்தும் போது அதை எடுத்து அழகா இப்படிதான் இலை இருக்கு இது சல்லி வேறு இது ஆணி வேறு நாங்க சொல்லி கொடுக்குறோங்க அந்த அளவுக்கு எங்களுடைய கல்வி முறை மாறி இருக்கு இதை தெரியாம எதிரணியில் இருக்கவங்க கூப்பாடு போட்டா நான் என்ன சொல்றதுங்கய்யா சொல்லுங்க பாப்போம் அவர் படிக்கிற காலத்தில் இல்லையோன்னு வருத்தத்தில் பேசுகிறேன் அதுதான் அந்த வருத்தம் தான் என்ன பண்ணுறது சரி அதுதான் வந்து வந்தாதீங்க வருந்தாதீங்கன்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அங்கயா நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியர்கள் அப்படியே குச்சி எடுத்து நானா குச்சி எடுத்து கொடுத்துருக்கேங்க நான் நான் இருந்து வருவேன் குச்சி எடுத்து போய் டெய்லி வாரத்துக்கு பத்து பத்து குச்சி போய் கொடுப்பேன் எங்கள் மேக்ஸ் வயதாக இருக்குது அடிக்கிற அடிக்க ஜாமெண்ட்ரினு வர வரைவான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பையன் ஜாமென்ட்ரி வரைவான் ஆனால் இன்றைய எங்கள் கல்வி முறையில் அழகாக அன்போடு பாசத்தோட தானே கட்டல் செல்ஃப் லேர்னிங் அவனே படிச்சுக்கிறான் தேவையே இல்லை ஸ்கேலில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே தேவையில்லைங்க அன்போட பாசத்தோட பண்போடு நீங்கள் எதுவுமே சொல்லத் தேவையில்லை நாங்களாகவே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி நாங்களாகவே கல்வி கற்றுக்குறோம் ஆன்லைனில் டிகிரி வந்துடுச்சு உண்மைதானேங்க தானேங்க அரும வீரர் காலத்தில் அவர் தேடி போய் மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு சொன்ன காலம் போக மாணவர்களை தேடி வீட்டுக்குள்ள கல்வி வந்துருச்சா இல்லை என்னைக்கு செல்ல நம்ம எது அவனை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னமோ அந்த செல்லை கையில எடுத்து கொடுத்து படுறான் அப்படின்னு சொல்ற காலம் மாறி இருக்கா இல்லையா ஐயா ஸ்கூலுக்குள்ள செல் எடுத்து போனா ஃபைனை போட்டு வெளிய அனுப்பிச்சாங்கய்யா இன்னைக்கு எல்லா கையிலும் அதாங்க இருக்கு எடுத்துட்டு போனேன்னா ஃபைன் ஏன் செல்ல எடுத்துட்டு வரல பைனு எப்படி மாறி இருக்கு பாருங்க கல்லூரிய மாறிருக்கே சும்மா அந்த அந்த காலத்துலயே வச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தா என்னங்கய்யா சொல்லுங்க பார்ப்போம் ஆஹ் அடுத்ததா நான் ஒரு தான் ஐயா மாதிரி அறிவியல்ல ஒரு பாடம் நடத்தினேன் அறிவியல் என்பது நம்மை சுற்றியுள்ள பொருட்களை எல்லாம் பற்றி படிப்பது அதில் இயற்பியல் தாவர இருக்குன்னு சொன்னான் ஒன்று ஒரு பையன் ஏஞ்சான் ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க நீங்கள் இப்படி இப்போ வந்து ரொம்ப மாதிரி போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் வைரமுத்து வந்து அழகாக வந்து பாடல் வரிகளை சொல்லிக்கிட்டாருனாரு என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் அவன் சொல்கிறான் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அதுதான் தாவரவில்லைன்ட்டான் எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க

பாருங்க அதே மாதிரி அலை கடல் தந்த மேகத்தில் மலை துளி துளி மலை துளி கூட உப்பில்லைன்ட்டான் துளி அது உப்பில்லை பிஹெச்சோட அளவு சொல்லிட்டான் வேதியியல் அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு என் தலைமுறை இந்த மாணவர்கள் எப்படி இருக்காங்க ஆசிரியர்களுடைய அறிவை விட மேம்பட்டு இருக்கிறார்கள் ஐயாது இதை மறுக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் இதை மறுக்க முடியுமா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐயா சொன்னாரு எல்லாமே வந்து கண்ணு தெரியாம போயிடுது அப்படின்னு நான் படிக்கும் போதே வந்துங்க ஐயா எங்கள் நீ வேறு கொஷின் பேப்பர்யா எழுதிட்டுருக்கார் எக்ஸாம் நடக்குது போர்டில் எழுதி போடுறாரு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உத்து பார்க்குறேன் தெரியல திருப்பி எழுதுறாரு உத்து பார்க்குறேன் தெரியல அவர் மட்டும் பிளராக தெரிகிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு நானும் உத்து ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒன்றுமே தெரியல கடைசியில் பார்த்தா எனக்கு கண்ணு தெரியலிங்கய்யா பவர் குறைஞ்சி போச்சு வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை கேட்டு டே நண்பா என்ன கொஷின் எழுதி போகிறாருன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்து எக்ஸாம் எழுதுனேன் ஆனால் இன்னைக்கு

அந்த அளவுக்கு நாங்கள் மாறி போய்ட்டு ஆனால் ஐயா வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்கள் என்ன சொல்றது சொல்லுங்கள் அப்படிப்பட்ட கல்வி முறையை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கல்வி முறையை வந்து வருத்தம் அளிக்கிறதுன்னு எப்படி எதிரணியினர் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்த எதிரணியினர் பேச வரவங்க சொல்லுவாங்க எங்கள் வருத்தமாகவே இருக்குது வருத்தமாகவே இருக்குது வருத்தமாகவே இருக்குதுன்னு இருந்தாலும் எங்களுடைய கல்வி முறை திருத்துகிறது மாணவர்கள் நல்வழிப்படுத்துகிறது நிறைய செய்திகளை எங்களுடைய மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலத்துக்கு தகுந்த மாதிரி புது புது முறைகளில் இன்றைக்கி கல்வியை நாங்கள் எளிமைப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னார் உண்மையிலே அவர் ஒரு பேராசிரியராக இருக்கிறாரு மாணவர்களுடைய அந்த மனநிலை அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் போய் கருத்து கணிப்பு கேளுங்கள் மாணவர்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை உண்மையிலே வருத்துதா திருத்துதான்னு சொல்லுங்கள் ரொம்ப எளிமையாக ஜாலியாக பசங்க இருக்கிறானுங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு நாங்கள் செய்முறையில் சும்மா நீங்கள் அன்னைக்கு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த கல்வி முறையெல்லாம் பார்க்காதீங்க இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க இல்லை மறைச்சி பேசுகிறாங்களா இல்லை மறந்து பேசுகிறாங்களான்னு தெரியல அப்படின்னு கடற்கடன் ரொம்ப யதார்த்தமாக அவருடைய பேச்சை நிறைவு செஞ்சுருக்காங்க நீங்கள் சமீபத்தில் ரெண்டு மாணவிகள் கோயமுத்தூரில் செந்தளிர் சரண்யாங்கிற மாணவிகள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா ஒரு வேளாண்மை கல்லூரியினுடைய மாணவிகள் தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணாங்க தைல மரத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு பண்ணி நார்சாவுக்கு அனுச்சி வச்சாங்க நார்சாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டு போனாங்க தமிழ்நாட்டில் பதினேழு வயசு பொண்ணுங்க பண்ண ஆய்வா அவ்வளவும் நிஜம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் அவங்க பண்ண வேலை என்ன தெரியுங்களா அவர்கள் கண்டுபிடித்த இரண்டு சிறிய கிரகணத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் சரண்யா என்கிற பெயரை அந்த சிறிய கிரகணத்துக்கு வைத்தார்கள்னு சொன்னால் இது கல்வி முறைக்கு கிடைச்ச அங்கீகாரம் இல்லையா மாணவிகளுக்கு மட்டும் கிடைச்ச அங்கீகாரம் இல்லைங்க கல்வி முறை இன்றைக்கு போய் சேர்ந்து மாணவிகளை உயர்த்தி இருக்கிறது நார்சா வரைக்கும் பெயர் சொல்ல வைத்திருக்கிறது அப்படின்னா இன்றைக்கி நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கிறது நாம் மாணவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணுங்க அவங்க எப்படி எளிமைப்படுத்தி கொடுக்குறோம் நாங்கள்ங்கிறத ஒரு பேராசிரியராக ஒரு ஆசிரியராக அவர் சொல்கிறார்ல வாய்ப்பு நான் இப்போ வாய்ப்பு என்னை தேடி வந்தால் நான் அதிர்ஷ்டசாலி வாய்ப்பை நான் தேடி போனால் நான் புத்திசாலி வாய்ப்பை நான் நழுவ விட்டால் ஏமாளி வாய்ப்பே இல்லை என்று நான் புலம்பினால் நான் கோமாளி ஏமாலியாக கூட இருக்கலாங்க கோமாலியாக இருக்கலாமா அப்படி இல்லை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க நாங்கள் சொல்லுவதை மிக எளிமையாக புரிந்து கொள்கிறார்கள்னு அப்படி அழகாக அற்புதமாக பேசி முடிச்சிருக்காங்க அதற்கு பதில் சொல்லணும் ரெண்டு ஆண்கள் பேசினாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து பெண்கள் பேசுகிறாங்க அதுக்காக பிரச்சனை வரும்னு சொல்லலை இன்னும் நிறைய கருத்துக்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இன்றைக்கி பல தொலைக்காட்சிகளில் அவங்க முகம் பார்த்துருக்கலாம் ரொம்ப எந்த தலைப்பை கொடுத்தாலும் அது ரொம்ப கலகலப்பாக ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர் கல்பாக்கம் காயத்ரி அவர்கள் இப்போது இன்றைய கல்வி முறை மாணவர்களை வருத்துகிறது என்று பேச வருகிறார் நடுவர் அவர்களே ம் கவி பேசும் மொழி அழகா என் மொழி பேசும் கவி அழகா உலக தமிழ் மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மட்டுமே அழகு அப்படிப்பட்ட என் தமிழுக்கும் வசந்த் டிவி நேயர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நூற்றி பத்தொம்போதாவது பிறந்த நாள் காமராஜர் அவர்களுக்கு கல்வி கண் திறந்தவர்னு சொல்கிறாங்க கண்டிப்பா அது ஒரு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழர் ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பட்டம் கிடைக்கிறதுங்கிறது ஒரே தாம் பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக சொல்லுவோம் எனக்கு இன்பம் எல்லாரும் கிடைக்கட்டும் ஆனால் கரும வீரர் மட்டும்தான் தான் பெறாத இன்பத்தையும் இந்த வையகம் பெற வேண்டும் என்று நான் படிக்கல ஆனால் என் சமுதாய குழந்தைகள் படிக்கணும்னு நினைச்ச மாபெரும் தலைவர் கல்வி கண் திறந்தவர்னு சொல்றாங்க அது ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா சத்தியமா சொல்றேன் இப்போ ஒரு வேளை அவர் இருந்திருந்தார்னா அவர் கண்ணில் கண்ணீர் மட்டும்தாங்க வந்திருக்கும் நிஜமாவே சொல்றேன் கல்வி முறை மாறிடுச்சு காலகட்டம் மாறிடுச்சு இன்றைக்கி காலகட்டம் எப்படி இருக்கு முன்னாடி எல்லாம் நூறு ஆய்சும் பாய்ங்க இப்பெல்லாம் தும்னா அல்பாய்ஸுங்கிறாங்க அப்படி காலகட்டம் மாறிக்கிட்டு இருக்கப்ப நாங்க கல்வியை குறை சொல்ல வரலங்க என்றைக்குமே கல்வியை குறை சொல்ல முடியாது கல்வி முறையையும் அதை நடத்துகிற நிர்வாகத்தையும் தான் குறை சொல்கிறோம் அப்படி வந்து கல்வி முறையை வந்து நாங்க தப்பா நடத்துறோம் மாத்தி நடத்துறோன்ற ஆசிரியர்களுக்கும் கோவம் வரலாம் ஐயா அவங்களுக்கு கோவம் வருதுங்களா

இன்யா நீங்க பேராசிரியராக இருக்கிறதுக்கு பதில் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கலான்னு எனக்கு இந்த ஆராய்ச்சியை அவர் எழுதும் போது அவருக்கே தெரிஞ்சிருக்காது ஆனால் அதை இவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஏன்னா நடுவர் அவர்களே குழந்தைங்க மண்ல விளையாடிட்டு இருக்கும்போது சட்டம் அழுக்காகும் குழந்தைங்க மண்ணில் விளையாட விளையாடிட்டு இருந்த வரைக்கும் சட்டம் மட்டும்தான் அழுக்காச்சு எப்போ ஆன்லைன்லயும் ஃபோன்லையும் விளையாட ஆரம்பிச்சாங்களோ அப்போ அவங்களுடைய மனசும் சேர்ந்து அழுக்காச்சுங்க இன்னைக்கு கல்வி மரம் இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் ஒன்று என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஆசிரியராக இருக்காரு அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தேன் எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சு பயபுள்ள பாதி மேலே வந்து சட்டையை மட்டும் போட்டுட்டு கீழே லுங்கியை கட்டி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அதுக்கும் வந்து சட்டத்தை கொண்டு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்கம்மா ஆன்லைன் வகுப்புக்குமான சட்ட திருத்தம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பனியன் போட்டுட்டு அப்படி லுங்கி கட்டிக்கிட்டுலாம் வந்து பாடம் எடுக்க அவசர வந்திருக்கு இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த காம்படிஷன் ஒன்று வச்சிருப்பாங்க இந்த காந்தி மாதிரி வேஷம் போடு நேரு மாதிரி வேஷம் போடு காமராஜர் மாதிரி வேஷம் போடு அது நல்லா இருக்கும் நான் ஒன்றே ஒன்னு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காந்தி மாதிரி வேஷம் போடு நேரு மாதிரி வேஷம் போடு அப்படின்னு சொல்ற நீங்க சொல்லி கொடுக்குற நீங்க நீ காந்தி மாதிரி வாழ்ந்து காட்டு நேர் மாதிரி வாழ்ந்து காட்டு காமராஜர் மாதிரி வாழ்ந்து காட்டுன்னு தயவு செய்து சொல்லி கொடுங்க அப்போ பிள்ளைகளோட கல்வி முறை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க இன்னிக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல நான் என்னோட தம்பி ஆன்லைன் கிளாஸ் இருக்கேன் ஸோ நான் அதில் பார்த்தேன் என் தம்பி படிச்சுட்டு இருக்கான் என்னடா நீ எதுவும் பேச மாட்டேங்கிறா அவங்களும் ஏதோ பேச மாட்டேங்கிறாங்க அமைதியா இருக்கா நான் மியூட் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மியூட் பாட்டு என்ன கேட்குறான் பாட்டு கேட்டுக்கான் அவன் கிளாஸை கவனிக்க மாட்டேங்கிறான் அவங்க பேசுறாங்க இவன் அப்படியே பாத்துட்டு இருக்கா ஓகே நிறைய பேர் இந்த போட்டோ மாதிரி இந்த குருன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா அதுல தங்க மீன் எடுக்க போவார் கமலஹாசன் அப்படி தங்க மீனை எடுத்துட்டு தங்க மீன் மாதிரியே ஒரு போட்டோ அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருவார்ல அது மாதிரி இவன் இப்படி ஏதாவது ஒரு போட்டோ செட் பண்ணிட்டு போயிடுறாங்க இவனை மாதிரி உட்காந்துருக்க மாதிரியே நிறைய பேர் அதெல்லாம் பயங்கரமா அந்த தொழில்நுட்பம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் பயங்கரமா இவன் கேட்குற மாதிரியே ஒரு ஒரு இதை வச்சுட்டு அவன் பாட்டும் அதே மாதிரி திருக்குறள் அவர் ஒரு வரி சொல்லிக்க விரும்புகிறேன் நான் கற்க கசடற கற்பவை கற்றப்பின் தக இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா கல்வியை சொல்ற ஒரு திருக்குறள் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு துணைக்கால் கூட இருக்காது ஏன் அப்படின்னா எந்த கல்விங்கிற ஒரு விஷயத்த நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா யாரோட துணையும் இல்லாமல் அவன் சொந்தக்கால் நிப்பாண்டதுக்காக தான் அந்த திருக்குறளையே அவர் திருவள்ளுவர் எழுதினாரு

ஓரளவுக்கு கல்வி முறை மாதிரி எங்கள மாதிரி ஒரு உண்மையாகவே நீட் எக்ஸாம்லாம் இல்லாமல் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லாமல் மருத்துவம் படிக்கிறதுக்கு அவன் தகுதியாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் ஆகலான்ற நிலைமை என்றைக்கு வருதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற நிலமை மாறி அவன் எல்கேஜி படிக்கிறதான் இல்லை ஏன் ப பிள்ளைங்க படிக்கும்போது ஒரு விஷயம் உன் பிள்ளை சந்தோஷமாக இருக்குன்னா உங்கள் கூட தான் சந்தோஷமாக இருக்க முடியும் எதுக்குங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளே ஸ்கூல் எதுக்கு ப்ளே ஸ்கூல்னு நான் கேட்குறேன் அவன் வீட்டில் விளையாடினாலே அவன் சந்தோஷமாக இருப்பான்ற ஒரே ஒரு காரணம் தாங்க நீங்கள்லாம் அஞ்சு வயசில் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க நானும் அஞ்சு வயசுல தான் ஸ்கூலுக்கு போனேன் என் அக்கா மக ரெண்டு வயசுல ஸ்கூலுக்கு போனான் நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வயதில் இருக்கும்போதே நான் அட்மிஷன் போய் போடணும் அந்த நிலைமைக்கு உங்கள் கல்விமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இன்றைய கல்விமுறை மாணவர்களை வருத்துகிறது 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு குருகுல கல்வி நடத்துகிற ஒரு குருகுலத்தில் பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்களா சாப்பிடும்போது ஒருத்த மட்டும் ஒரு பையன் ஏன்னா குருகுலத்தில் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் கல்வி கல்விதானுங்க இப்போ இருக்கிற விடுதியில் படிக்கிற மாதிரி அப்போல்லாம் அங்கே படித்து அங்கே தூங்கி அங்கேயே சாப்பிட்டு அப்படி இருக்கணும் இன்றைக்கி ஒரு சில குருகுல கல்விகள்லாம் கல்வி நிலையங்கள்லாம் கூட இருக்குது அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு மாணவன் ஐயா ஐயா இங்கே வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் அப்படி வந்திருக்கார் அவர் ஐயா இதில் ஒரு மாதிரியாக சாப்பாடு இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்களேன் உப்பு கம்மியாக இருக்குது உறப்பு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டுருக்கான் மாணவன் வாத்தியார் அதெல்லாம் இல்லை சாப்பிடு அப்படின் இருக்கார் இல்லை ஐயா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்பு அப்படி தான் இருக்குது நீ எந்திரின்னு இருக்கார் நீ எந்திரி உன்னுடைய பெட்டிப்படிக்கெல்லாம் எடுத்து நீ ஊருக்கு கிளம்பலாம் ஐயா நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை நீங்கள் வேணா சாப்பிட்டு பாருங்களேன் இந்த குழம்பு அப்படி தான் இருக்குன்னு இருக்கான் ஏன்னா நீ இந்த இந்த குருகுலத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டிருக்கார் ஏழு வருஷம் ஆச்சின்னு இருக்கான் ஏழு வருஷமாக இந்த குழம்பு இப்படி தாண்டா இருக்குது இது வரைக்கும் சொல்லாதான் இன்றைக்கேன்னு சொல்கிறேன் இவ்வளோ நாள் சாப்பாட்டில் உன் கவனம் இல்லை படிப்பில் இருந்தது இப்போ சாப்பாட்டில் உன் கவனம் வந்துருச்சு படிப்பில் வராது கிளம்புன்னேறான் அப்படி குருகுல கல்வி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் இருந்ததுங்க இன்றைக்கி பெற்றோர்கள் பள்ளிக்கூடம் சேர்க்கும் போதே ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு சோ சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குமா என் பையனுக்கு இது பிடிக்காது அதனால் அது அப்படி என்னங்க பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்க்கறதுக்கு காலையில் கல்லூரியில் சேர்க்குறதுக்கு அவன் என்ன சாப்பாடு சாப்பிடுவான்னு சொல்லி சேர்க்குறீங்களே விடுதி வசதி நல்லா இருக்குமா ஃபேன் இருக்கா ஏசி இருக்கா இங்கே என்ன சாப்பாடு நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குற இன்றைக்கு சூழல் பெற்றோர்கள் இருக்காங்களே கல்வி படிக்க போகிறானா அவன் வந்து டூர் போகிறானா இல்லை சுற்றி பார்க்க போகிறானா ஏ என்ன என்ன நடக்குது கல்வி முறையில் அவங்க சொன்ன மாதிரி எவ்வளோ மாற்றங்கள் பெற்றோர்கள் அந்த தவறு பெற்றோர்களில் தாங்க ஆரம்பிக்குது முதல்ல தன்னுடைய பிள்ளைகளை போய் சேர்க்க போகும்போது இங்கே நல்லா சொல்லிக் கொடுக்குற நிறுவனமா இங்கே படித்தா தன்னுடைய பிள்ளை தேர்வானா இங்கே ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க கல்வி முறை எப்படி இருக்குது நிறுவனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே தவிர இங்கே சாப்பாடு எப்படி இருக்குது பெட்டு எப்படி இருக்குது ஃபேன் இருக்கா ஏசி இருக்கான்னு பார்க்கக்கூடிய சூழல் மாறணுமா இல்லையா அதுக்கு பதில் சொல்லணும் இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல பல வெளிநாடுகளுக்கும் சென்று பேசி வருகிற அற்புதமான பேச்சாளர் தன்னுடைய நகைச்சுவையால் சிந்தனையால் இன்றைக்கு அற்புதமாக பேசி வளம் வந்து கொண்டிருக்கிற பேராசிரி முத்துலட்சுமி அவர்கள் இன்றைய கல்வி முறை மாணவர்களை திருத்துகிறது என்று பேச வருகிறார் பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் உன் மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன் ஒரு நல்லதோர் தலைப்பை கொடுத்து இந்த சமுதாயத்தில் நல்லவற்றை விதைக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்று பல நிகழ்ச்சிகளை தன்னுடைய முழு அர்ப்பணிப்போடு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நாடு போற்றும் நல்ல நடுவராக இருக்கக்கூடிய அன்பு நடுவர் அவர்களுடைய திருவடிக்கு பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கேட்டு ரசித்து தன் வாழ்க்கை பணைய பயணத்தை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஆயிரம் தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள் ஆயிரம் தலைவர்கள் வந்து போனாலும் இவர் ஒருவரே பெரும் தலைவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேறு பெற்றிருக்கக்கூடிய கல்வி கண் திறந்து வைத்திருக்கக்கூடிய காமராஜர் ஐயா அவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி எதிரணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அணி தலைவர் வந்து சொன்னார் எம்பிபிஎஸ் படித்தால் டாக்டர் ஆகலாம் பொறியியல் படித்தால் பொறியியலார் ஆகலாம் எதை படித்தால் மனிதர் ஆகலாம் எதிரணி சகோதரருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க யோகா படிங்க உங்களுக்கு பிபி வராமல் இருக்கும் ஏன் இந்த டென்ஷன் நாங்க தான் சாதாரணமாக படிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எளிமையாக படிக்கிறாங்க அன்னைக்கு இருக்கிற மாதிரியே கல்வி அப்படி இல்லையே ஏங்க கவலைப்படுறீங்க அன்னைக்கு இருக்கிற மாதிரியே நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அன்னைக்கெல்லாம் நாய் பிடிக்க வண்டி வந்துச்சு சார் நம்ம வேடிக்கை பார்த்தோம் இன்னைக்கு நம்மளை பிடிக்க வண்டி வருது நாயெல்லாம் வேடிக்கை பார்க்குது எங்கேயோ கிளம்பிட்டாங்க குரூப்பா அப்படின்னு இப்படி காலம் மாறி போனத்துல காலத்துல வந்து இருந்துகிட்டு அன்னைக்கு மாறி கல்வி இல்லையே அப்படின்னு நிறைய பட்டியல் போட்டுட்டு போனார் எதிரணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் தகுதியும் திறமையும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏன் கொடுக்குறீங்க நான் என்ன கேட்குறேன் மெட்ரிகுலேஷனில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறதுனால உங்களுக்கு சொத்து குறையுது இல்லை காடு கழனி எல்லாம் விற்கிறீங்கல்ல ஏன் சார் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க சார் ஃப்ரீயாக இலவச கல்வி படிக்க வைங்க அதில் உருவான எத்தனையோ எத்தனையோ சாதனையாளர்கள் இன்றைக்கி பட்டியல் இருக்கோம் இல்லையா அப்போ அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது தானங்க மாவட்டத்தில் முதல்ல வர்ற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் மாநிலத்தில் முதல்ல வர்றான் அதெல்லாம் விட்டு நீங்களா பெருமைக்கு இது ஒன்னு சொல்லவா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏன் தெரியுமா நிறைய பெற்றோர்கள் படிக்க வைக்கிறதுல கல்வி தரம் குறைஞ்சு போகல கௌரவம் படிக்கிறான் பெருமை தேடிக்கிறதுக்காக படிக்கிறான் பெருமை தேடிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சமுதாயத்தை குறை சொல்ல வேண்டியது அன்னைக்கு எப்படி சார் இருந்தது கல்வி முறை குலக்கல்வின்னு ஒன்று உண்டு அவங்க அவங்க குலத்தின் தொழில தான் அவங்க செய்யணும் ஒரு விவசாயியாக இருந்தால் வளர்ந்த பிறகு அடிப்படை கல்வி மட்டும் படிப்பான் வளர்ந்த பிறகு விவசாயம் பண்ணுவான் அப்போ குலத்தொழில் என்னவோ அதை மட்டும்தானே பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய நவீன கல்வி முறை என்ன தெரியுமா பண்ணுது இன்னைக்கு முடி திருத்தக்கூடிய தொழிலாளரினுடைய மகன் கலெக்டர் ஆகலாம் ஒரு விவசாயினுடைய மகன் மருத்துவர் ஆகலாம் ஒரு துப்புரவு பணியாளராக இருக்கக்கூடிய ஒருவனுடைய மகன் இன்ஜினியர் ஆகலான்னு குலக்கல்வி முறையையே மாற்றி தலைக்கீழ போட்டு சமுதாயத்தை புனரமைச்சிருக்குன்னு அது இன்றைய கல்வி முறை தானுங்க அதை இல்லைன்னு சொல்லிட முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆன்லைன் வகுப்புனால மகிழ்ச்சியா இருக்கோங்க பெற்றோரா இருக்கக்கூடிய நானும் தான் ஒரு பகுதி தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கெல்லாம் காலையில ஏழரை மணிக்கு வேன் வந்துடும் சார் ஏழரை மணிக்கு வரக்கூடிய வேனுக்கு நாலு வயசு என் பிள்ளைய ஆறரைல இருந்து எழுப்புவேன் எழுப்பி அவனை கொண்டு பாத்ரூம்ல நிக்க வச்சு பல்லு வளர்க்கினது பாதி வளர்க்காத பாதி பாத்ரூம் போனது பாதி போவாத பாதி குளிச்சது பாதி குளிக்காதது பாதி அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டது பாதி போடாதது பாதி வாயில ரெண்டு இட்லி வச்சு திணிக்குவேன் ஏன்னா அடுத்து நான் வேலைக்கு போகணும்ல திணிச்சு விட்டு அவன் முழுங்க முடியாம முழுங்குவான் சார் அவன் முழுங்கினது வாய் வழியா வெளியில வந்துடக்கூடாதுன்னு கழுத்துல டையை கட்டி விடுவேன் அது இப்படி கீழே வந்துடக்கூடாதுன்னு பெல்ட்டை போட்டு விட்ருவேன் அவன் அப்படியே வேனில் வேன்ல வேன்ல தான் தூக்கி சொரு சொறி விட்டுட்டு விட்டுட்டே மம்மிக்கு டாட்டா காட்டு அப்படிமே அவன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு தாயாடி நீ நீனு ஆறரை மணிக்கெலாம் ஒரு பிள்ளைய கலப்பி விட்டு பச்சை பிள்ளைய வேனில் ஏற்றி விட்டுறேன்னு முறைச்சி பார்த்துட்டு அடுத்த ஜென்மம் நான் உனக்கு வந்து பறக்கவே மாட்டேன்ட்டு போவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது எங்கள் அணித்தலைவர் சொன்னார் இல்லையா பிள்ளை ஜாலியாக ஒம்பது மணிக்கு கிளாஸ்னால் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறான் பள்ள வளக்கிட்டு தானே குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்து ஷர்ட்டை யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு டையை கட்டிக்கிட்டு பேண்ட்டு போடுறான் போடல உங்களுக்கு என்ன வைத்துருச்சு என்ன தெரியவா போகுது பேண்ட்டு போட்டால் என்ன சார் போடலன்னா என்ன சார் ஆஃபரில் தான் சார் கேமரா தெரிய போகுது பேண்ட்டு போட்டாலும் அவசரத்தில் போடாமல் போய் உட்காந்துருப்போம் அடுத்த வாரம் பிரேக்கில் வந்து போட்டு போகிறோம் ஜம்முன்னு உட்காந்துருக்கான் சார் ஆன்லைன் கிளாஸில் எல்லா பசங்களும் ஆன்லைன் கிளாஸில் வாய் திறந்து பேசுகிறது என்ன தெரியுமா எஸ் மேம் ப்ரெசன்ட் சார் ஐ ஐஎம் ப்ரெசன்ட் சார் சாரி சார் நோ சார் தேங்க்யூ சார் அவ்வளோதான் இவ்வளோதான் ஆனால் படிக்காத தாய் எட்டி நின்று பாப்பா சார் ஏ ராசா என் துறை என்னமாய் இங்கிலீஷ் பேசுது அந்த கிழமைக்கு ஒன்றும் தெரியாது இங்கிலீஷு என் பிள்ள என்னமா இங்கிலீஷ் பேசுதுன்னு பார்த்து அப்படியே ஆகி அந்த ஒன்பது டு ஒன்பது நாப்பத்தஞ்சு வரல ஒரு கிளாஸ் முடிஞ்ச அடுத்து பிரேக் வரும் பாருங்க ஒரு டம்ளர் ஆர்லி சாத்திரி வந்து அம்மா நிற்பாங்க வாங்கி கட கடன் குடிச்சிட்டு அவன் பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிப்பான் ஆனா அவன் கெப்பாசிட்டி என்னன்னு பாடம் நடத்துகிற எங்களுக்கு தான் தெரியும் அப்படியே பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு உட்காந்துருப்பான் ஒரு டம்ளர் ஆர்லிஸை கொண்டு வந்து அந்த அம்மா கொடுக்கும் வாங்கி குடிச்சிட்டா அடுத்தவர் அடுத்த பிரேக்கில் வந்து சாப்பிடுவான் இது நிம்மதியான கிளாஸ் சார் ஆன்லைன் கிளாஸ் இந்த கல்வி முறை சந்தோஷமான கல்வி முறை இதனா ஏன் இதை சாப்போம் சாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வருத்தெடுக்குது வருத்தெடுக்குதுங்கிறீங்க உண்மையிலே அவங்க சொல்கிறதுல இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த ஆசிரியருக்கும் மாணவருக்குமான அந்த இடைவெளி இருக்குங்க ஆமாம் தலைமுறை இடைவெளி இருக்கும் இன்னைக்கு கவனிச்சிங்களா ஆசிரியர் மாணவர்களுடைய உறவை பார்த்துருக்கீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ப்ளஸ் டூ பரச்சை எழுதிட்டு பையன் ப்ளஸ் டூ படிச்ச பையன் வாத்தியாரை பார்த்து கேட்குறாங்க சார் நாங்கள் பரீட்சை எழுதணும்ல அந்த பேப்பர் எக்ஸாம் பேப்பர் அதுவும் எங்கள் கூட பரிசு எழுதுனது இல்லை ப்ளஸ் டூ பொண்ணுங்க ரெண்டும் ஒன்றுங்க சார் அப்படின்னா வாத்தியார் கேட்டால் என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியலைடா ரெண்டையும் கட்டி கொடுக்குற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும் சார் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து சொல்லுது ஆமாம் சார் உண்மை தான் சார் நாங்கள் எழுதுனோம்ல எக்ஸாம் பேப்பர் அதுவும் இந்த பசங்களும் ஒன்று தான் சார் அப்படின்னுது நீ எப்படிம்மா சொல்கிற அப்படின்னார் ரெண்டையுமே திருத்த முடியாது சார் உறவு சார் இன்றைக்கி நேரடியாக உட்காந்து பேச முடியும் மாணவர்கள்ட்ட பக்கத்தில் நின்று சந்தேகம் கேட்க முடியும் நம்ம படித்த காலத்தில் நிற்க முடியுமா ஆ உக்கார் கேட்கும் போது சொல்லு உக்கார் அப்படின்னா பயந்துகிட்டே தான் இருப்போம் வாத்திய அந்த 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 இடைவெளி குறைஞ்சி போச்சு இல்ல அன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் பார்த்தாங்க சார் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் பாக்குறோம் தயவு செஞ்சு அறிவுரை சொல்லாதீங்க அன்று இருக்கக்கூடிய கல்வி முறை இவங்க வருத்தது வருத்ததுன்னு சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் சில சில குறைபாடுகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் ஜாதி மத பேதம் கிடையாது எதுவுமே இலவசமாக கிடைக்கல இன்னைக்கு இலவசம் இருக்குங்க இன்னைக்கு இலவச மணிக்கணினி கொடுக்கறாங்க இலவச சைக்கிள் கொடுக்கறாங்க இலவச சீருடை கொடுக்குறாங்க இலவச உணவு கொடுக்குறாங்க மதிய உணவு கொடுக்குறாங்க சத்துணவு கொடுக்குறாங்க இலவச பாட புத்தகம் கொடுக்குறாங்க ஏங்க இலவசமா காலனி கூட போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி மாணவர்களை தயார் செய்து மாணவர்கள் தன்னை நோக்கி வர வேண்டும் அவர்கள் அறிவு என்ற ஒரு விளக்கம் பெற வேண்டும் விடிவெள்ளியாக இந்த உலகத்தில் திகழணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய கல்வி முறை மாணவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது ஜாதி மத ஒரு சமுதாயத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய தேவை இது இன்றைய சமுதாயத்தை திருத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பிரிவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களுக்கும் இன்றைக்கு சமூகத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தலைப்புல ஒரு பட்டிமன்றம் பேச்சாளர்கள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க நாம் நிறைவு செய்யணும் இன்றைய கல்வி முறை மாணவர்களை திருத்துகிறதா வருத்துகிறதா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வியை கேட்குறேன் இந்த பக்கம் பேசினாங்களே இன்றைக்கு கல்வி முறை திருத்துகிறதுன்னு சொன்னாங்களே இவங்கள பார்த்து கேட்குறேன் பொதுவாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களை நம்ம கொண்டாடுறோம் நல்லவேளை அது சமீபத்தில் அந்த மாற்றம் நிகழ்ந்தது டென்த்தில் முதல் மதிப்பெண் ப்ளஸ் டூவில் முதல் மதிப்பெண் அந்த முதல் பத்து இடம் அஞ்சு இடம் வர மூணு இடத்துக்குள்ளே வர்ற அப்படியே மாணவர்களை பத்திரிக்கை கொண்டாடும் டிவியில் எல்லா சேனலும் போய் பேட்டி எடுப்பாங்க அந்த அந்த ஊரே அவர்களை பற்றி பேசும் நான் கேட்குறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னால ப்ளஸ் டூவில் முதலிடம் எடுத்த டென்த்தில் முதலிடம் எடுத்த அந்த மாணவர்கள் லிஸ்ட் எடுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இப்போது எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன சாதித்திருக்கிறார்கள் எடுத்து பாருங்களேன் அந்த லிஸ்டில் வராதவன் சாதித்ததெல்லாம் வெளியில் வருதுங்க அப்போ என்ன வெறும் முதல் மதிப்பெண் எடுத்து கொடுத்தா போதும் வாழ்க்கை அவ்வளோதான்னு சொன்னால் அந்த மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா நான் ப்ளஸ் டூவில் முதல்ல எடுத்தேங்க முதல் மதிப்பெண் எடுத்தேன்னா இப்போ இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்க முடியறது இல்லையே அப்போ என்ன இந்த பாடத்திட்டம் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கு இங்கே மருத்துவம் படிக்க வசதி இல்லைங்க இல்லை தகுதி இல்லைன்னா வச்சுங்க அவன் வெறும் பதினஞ்சு லட்சத்தை கொடுத்து ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வரான் அன்றைக்கி பன்னெண்டு லட்சத்தை கொடுத்து சீனாவில் படிச்சுட்டு வர்றான் படிச்சுட்டு வந்து இங்கே ஒரு பரிட்சை மட்டும் எழுதுனா போதும் அவன் மருத்துவர் அப்போ இங்கே ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் வெறும் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் வெளிநாட்டில் கொடுத்து படிச்சுட்டு வந்து இங்கே ஒரு பரிச்சை மட்டும் எழுதிட்டு மருத்துவராக மாறிட முடியுங்கிற வசதி இருக்குன்னு இந்த கல்வி முறையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் வாழ்க்கை தரம் உயரவில்லை அப்புறம் எப்படி இந்த கல்வித்தரத்தை ஏற்ற முடியும் இது சரியான கல்வி இன்றைக்கு மாணவர்களை திருத்துகிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி இங்கே சொல்ல முடியும் ஆக இன்றைய சூழலில் இன்றைய கல்வி முறை மாணவர்களை திருத்தவில்லை சொல்லிடலாமா இந்த வகை ரெண்டு பேர் இல்லை இல்லை இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் ஏய் திருத்துகிறது அப்படின்னு ரெண்டு பேர் பேசியிருக்காங்களே இவங்க வருத்துகிறதுன்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட திருத்துக்கிறதுன்னு ரெண்டு பேர் பேசியிருக்காங்க இவங்க என்ன பேசுனாங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் தீர்ப்பு சரியாக இருக்கும் லண்டனில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க ஒரு மாணவன் மிகப்பெரிய பணக்கார மாணவன் செல்வ செழிப்பிலே வளர்ந்த ஒரு கோவானுடைய மகன் அப்படி பனிசருக்கு விளையாடுறான் அப்படி அப்படி சருக்கில் விளையாடும் போது திடீர்னு பனி சருக்கில் போயிட்டு இருந்தாம ஒரு பள்ளத்தில் போய் சிக்கிக்கிட்டான் அது அப்படியே பனி பனியும் அந்த புதை சொல்லுவாங்க அது மாதிரி அந்த அந்த இடத்துல போய் மாட்டிட்டான் அந்த சுற்றி இருந்தவர்கள்லாம் கத்துறாங்களே தவிர யாரும் போய் அவனை காப்பாற்றவில்லை அப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஓடி போய் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த பனி குளிருமா நம்மளையும் உள்ளே இழுத்துருமாங்கிறதை பற்றி கவலைப்படாமல் உள்ளே போய் அவனை வெளியில் கொண்டு வந்தான் அவங்க அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவனை கூப்பிட்டார் கலங்கி போயிட்டார் என் பையனை காப்பாற்றிட்டேன் உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா வேற ஏதாவது பொருள் வேணுமா நகை வேணுமா வீடு வேணுமா உனக்கு என்ன வேணும்னு கேட்டபோது அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் அவங்க அந்த அந்த காப்பாற்றுனால அந்த அப்பாவுக்கும் அந்த அந்த பணக்காரனை பார்த்து சொன்ன தெரியுமா சொன்னால் ஐயா நீங்கள் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டீங்க ஆனால் எனக்கு ஒன்று வேணுங்க ஐயா ஆனால் நீ நீங்கள் சொன்னதில் அது இல்லை என்ன வேணும் என்ன வேணாலும் கேளு நான் தரேன் எனக்கு கல்வி கொடுக்க முடியுமா ஐயா என்னை படிக்க வைக்க முடியுமா ஐயான்னு கேட்டான் அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் என்ன அப்படி சொல்கிற வாழ்நாள் முழுவதும் நீ என்ன படிக்கிறாயோ அதை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை நீ என்ன வேணால் படி எந்த ஊரில் வேணால் படி அந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்குவேன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய படிப்பினுடைய செலவை நான் ஏற்றுக்கிறேன்னார் அந்த கோமான் அதே மாதிரி படிக்க வைச்சார் பையன் அங்கங்கே போய் படித்தான் இது நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த காப்பாற்றப்பட்ட பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் வளர்ந்தான் அந்த செல்வ சீமான் கோமானுடைய மகன் வளர்ந்தான் ஒரு கட்டத்தில் அந்த பிரிட்டிஷனுடைய அதிபராகவும் பிரதமராகவும் ஆனான் அந்த பெரிய அந்த பணக்காரனுடைய மகன் சாகப்போனம் பார்த்தீங்களா மிகப்பெரிய யார் அது பிரிட்டிஷினுடைய இளவ பிரதமராக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் தான் அந்த சின்ன வயசில் போனவர் ஒரு தேசத்தினுடைய பிரதமராகிறார் திடீரென்று அவர் நோய்வாய்ப்படுறாருங்க வின்சென்ட் சர்ச்சில் நோய்வாய்ப்படுறார் திரும்பவும் அப்பா எல்லா மருத்துவமனைக்கும் கூட்டிகிட்டு போகிறார் நிறைய மருத்துவர்களை தேடி போகிறார் பல பேர் கைவிட்டாங்க இல்லை வழி இல்லைங்க அவருக்கு அவருடைய நோயை எங்களால் கண்டறிய முடியலை ரொம்ப சிரமம் என்று சொன்னபோது இல்லை ஒரு மருத்துவர் இருக்காருங்க அந்த மருத்துவர் நினச்சா அவரை காப்பாற்ற முடியும் ரொம்ப மிக பிரபலமான புகழ்பெற்ற மருத்துவர்னு சொல்லி ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வராங்க அவர் கூடவே இருந்து ஒரு மாதம் சரி பண்ணி சர்ச்சில் காப்பாற்றுறார் அதே போல் அந்த கோமான் பணக்காரர் அந்த மருத்துவரை கூப்பிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் என் மகனை காப்பாற்றிருக்க என்ன வேணாக்கள் நான் தரேன் அப்படின்னும் போது அந்த மருத்துவர் சொன்னாரான் உங்கள் நான் உங்கள் மகனை நான் காப்பாற்றுறது இது முதல் முறையல்ல இரண்டாவது முறை அந்த பனிச்சருக்குள்ளே விழுந்தபோது உங்களை மகனை காப்பாற்றினேன் நான் தான் அது அன்று நீங்கள் கொடுத்த பிச்சை கல்வி பிச்சையில் தான் நான் டாக்டராக இருக்கேன் மருத்துவராக இருக்கேன் இன்றைக்கு நான் செய்தது நன்றி கடன் அல்ல வாழ்க்கை முழுவதும் இதே போல் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்கிறதை நீங்கள் கொடுத்த கல்வி பிச்சை தான் என்ற இந்த அளவுக்கு என்னை மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால் அந்த சாதாரண மருத்துவர் இல்லைங்க பென்சில் என்ன பென்சிலின் என்கிற மருந்தை கண்டுபிடித்த அந்த அலெக்சாண்டர் ப்ளமிங் என்கிற அந்த அவர் தான் அந்த மருத்துவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க ரெண்டு பேரும் படித்தா அது எனக்கு மட்டும் பயன்படாது அந்த படிப்பு அடுத்தவங்களுக்கு பயன்படும் போது அது இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கல்வி தரும் நான் படிச்சுட்டேன் நானாக படிச்சுட்டேங்கிறத தாண்டி அந்த படிப்பை நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா அதை தான் அந்த கல்வி செய்தது இன்றைக்கி இருக்கிற சூழல் எப்படி இருக்குது சொல்லுவாங்க பொதுவாக வாளின் கூர்மையை விட நூலின் கூர்மை மிகச்சிறந்தது அப்படிங்குவாங்க எல்லாரும் படிப்பை பற்றி உயர்வாக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் நான் திரும்பி வரும்போது மாப்பிளையாக வருவேனா எனக்கு நம்பிக்கை இல்லை நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது கடவுளாக மாறிடுவானா நம்பிக்கை இல்லை ஆனால் ஒரு நூலகத்துக்கு சென்று வந்தால் நான் சான்றோனாக அறிஞனாக விஞ்ஞானியாக மாறுவேன் என்கிற நம்பிக்கையை அந்த நூல் தரும் புத்தகம் தரும் புத்தகத்துக்கான வலிமை அவ்வளவு இன்றைக்கு இருக்கிற கல்வி என்ன கொடுத்துட்ருக்கு அங்கே சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி மாற்றங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறியிருக்கோம் அப்படின்னு வேறு வழி இல்லைங்க கல்வியின் எல்லா சூழலும் மாறி இருக்கும் போது கல்வியினோட சூழல் மாறி இருக்கு இன்றைக்கி ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கொடுக்க முடியும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதே கொரோனா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இருந்தால் இது சாத்தியமா முடியுமா பிள்ளைகள் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம கண்டிக்க முடியுது அன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை ஒரு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டித்தா பிள்ளைகள் அவருடைய மனம் பாதிக்கப்படுமோ இன்றைக்கி பயப்படுறேன் ஏன்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அன்னைக்கு மாதிரி இல்லை குழந்தைகளுக்கு நம்ம செல்லம் கொடுக்குறோம் செல்லும் கொடுக்குற அப்பாக்களை விட செல்லு கொடுக்குற அப்பாக்களும் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்குது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இது சாத்தியமா கொரோனா வந்திருந்தால் இன்றைக்கி பிள்ளைகள் படிக்க முடியுமா காலத்து இந்த மாதிரி மாற்றங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் இன்னைக்கு பிள்ளைங்க ஒரு மணி நேரமாவது படித்தாலும் ஆன்லைனில் படிக்கிறாங்களா இல்லையா ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கு வீட்டில் அந்த தான் படித்ததை மறக்காமல் இருப்பதற்காக இது பயன்படுதா இல்லையா அதற்காக இதை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா வெள்ளியகரம்னு ஒரு ஊருங்க வேலூர் மாவட்டம் அங்கே வேலை பார்த்த ஒரு வாத்தியாரம் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம் அவருடைய வேலையை வேற பக்கத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவரை மாற்றணும்னு நினைச்சாங்க அத்தனை பிள்ளைகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அத்தனை காலை பிடிச்சிட்டு கதறின விஷயத்தை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோமா இல்லையா பகவான்கிற ஒரு ஆசிரியருங்க இவர் மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது வெறும் ஆசிரியராக இல்லாமல் எங்கள் மேலே அன்பை செலுத்தி ஒரு விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தா மாணவர்களுக்கு புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இவர் மாதிரி இன்னொரு ஆசிரியர் வருவாரான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இவரை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு பிள்ளைகள் நடத்தின போராட்டத்தில் அரசாங்கமே இல்லை தொடர்ந்து இதே பள்ளியில் அவர் நீடிப்பாருன்னு உடனே அரசாங்கம் அறிவிக்கிறாங்கன்னு பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஆசிரியர்களால் பாடம் நடத்த முடியும் பா பிள்ளைகளை புரிந்து கொண்டு ஆசிரியர்களால் பாடம் நடத்த முடியும் நம்ம கொடுக்கிற விஷயம் தாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் எல்லாம் இருக்கிறது நாம் எப்படி கொடுக்க போறோமோ அதுதான் பிள்ளைகளை போய் சேரும் என்பதுதான் யதார்த்தமான விஷயம் ஒரே வரையில இந்த பட்டிமன்றத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கல்வி முறையில் இருக்கிற சில சிக்கல்கள் நான் இல்லைன்னு சொல்ல கல்வி முறையில் சில சிக்கல்கள் இருக்கலாம் அதற்கான அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் எப்போவுமே கல்வியில் சில மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கும் அது மாதிரி சிக்கல் இருக்குன்னா அதுக்கான மாற்றங்களை செய்ய அறிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் கல்வி என்பதை பண்பட தாங்க கல்வி என்பது பண்படுத்தத்தான் கல்வி என்பது சொல்லிக் கொடுப்பதல்ல கல்வி என்பது ஒரு மனிதனை ஒரு மாணவனை தான் கல்வி ஆகவே கல்வி என்பது ஒரு மாணவனை அல்ல இந்த சமுதாயத்தையே திருத்த வேண்டும் திருத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்களை அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்